வணக்கம். உங்கள் பவானி ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் அது சம்மந்தமாக பார்க்கலாம். சிந்து சமவெளி நாகரிகம் உங்களுக்கு வந்து குரூப் ஃபோரில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற டாபிக் முதல் வந்து ஹிஸ்ட்ரி கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் பற்றி தான் ஃபஸ்ட்டு டாபிக் இருக்குது. இந்த நாகரிகம் வந்து பார்த்திங்கன்னா சால்கோலித்தி காலம் அல்லது செம்பு காலம் என்று அழைக்கப்பட்ட புதிய உலோக காலத்தை சார்ந்தது. அந்த டைமில் வந்து ஆராய்ச்சி பண்ண அறிஞர்கள் யாராரு, அவங்களோட காலம் என்ன அப்படின்னா சர் ஜான் மார்ஷல். இவர் வந்து பார்த்திங்கன்னா கிமு 3250 முதல் 2750 வரை இவருடைய ஆராய்ச்சி இருந்தது. மார்ட்டிமர் வீலர் 2500 ஆண்டிற்கும் கிமு 1500 ஆண்டிற்கும் இடைப்பட்ட காலத்தில். அகர்வால் கிமு 2300 முதல் 1750 வரை. இக்பேர் சர்வஸ் கிமு 2000 முதல் கிமு 1500 வரை. ரேடியோ கார்பன் அதாவது 14 படி இந்த நாகரிகம் வந்து என்னென்னா கிமு 2500 முதல் 1500 வரை என்பது குறிப்பிடத்தக்கது. பொதுவாக இந்த நாகரிகம் என்னென்னா 5000 ஆண்டுகளுக்கு முன் பழமை வாய்ந்த நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிந்து சமவெளி நாகரிகம் என்னென்னா 5000 ஆண்டுகளுக்கு முன் பழமை வாய்ந்த நாகரிகம். இந்த நாகரிகம் வந்து எங்கெங்கே பரவேன்னு பார்த்திங்கன்னா பஞ்சாப், சிந்து, ராஜஸ்தான், குஜராத் இந்த மாதிரி இடங்களெல்லாம் வந்து அதிகமாக பரவி இருந்தது. குஜராத் மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் வந்து என்ன பண்ணாங்கன்னா அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டது. எங்கேன்னா குஜராத் மாநிலத்திலாம் அதிக அளவு அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டது. இவர்கள் வந்து சுமேரியா, அக்காட், பாபிலோனியா, எகிப்து, அசீரியா போன்ற இடங்களில் வந்து வணிகம் செய்து வந்தனர். யார்னா இந்த சிந்து சமவெளி மக்கள் வந்து இந்த மாதிரி சுமேரியா, அகாட், பாபிலோனியா, எகிப்து, அசீரியா போன்ற இடங்களில் வந்து அவங்க வணிபம் செய்து வந்தனர்கள். இந்த சுமேரியா நாகரிகத்திற்கும் சிந்து சமவெளி நாகரிகத்திற்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒற்றுமை இருந்தது. அதனால் இது என்ன சொன்னாங்கன்னா இந்து சுமேரியா நாகரிகம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது தனி நாகரிகம் என்பதால் இது என்ன சொல்கிறாங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னும் சொல்லி அழைச்சாங்க, சரிங்களா. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹராப்பா பண்பாடு வருது. அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹராப்பா பண்பாடு வருது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹராப்பா பண்பாடில் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா குடியிருப்புகளுக்கு தேவையான தண்ணீர், ஆற்றங்கரையின் செழுமையான பயிர் செய்வதற்கு ஏற்ற இடங்கள், சாலை வசதி இல்லாத காலத்திலும் என்ன பண்ணாங்கன்னா போக்குவரத்திற்கு ஏற்றவாறு ஆறுகள் போன்ற ஆற்றக்கரை நாகரிகம் தோன்றிய காரணங்கள் இதனால தான் தோன்றுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த டைமில் வந்து என்ன சாலை வசதிகள்லாம் இல்லாதனால ஆற்றங்கரை மூலயமா என்ன பண்ணாங்கன்னா போக்குவரத்தை ஏற்படுத்தி வணிகம் பண்ணாங்க. அதனால் இது என்ன சொல்கிறாங்கன்னா ஆற்றங்கரை நாகரிகம் தோன்ற காரணங்கள் இது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரிங்களா. இந்த ஹராப்பாவோட வீடியோஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பவானி ஐஏஎஸ் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நம்ம.